इमान् वेङ्कटनाथार्य कवितार्कीर्तिसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ताय विराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। ஞாசத்திலக்கத்துல நம்மோட அத்தியுதமான விஷயங்களை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்பமா பார்த்தோம்னாக்க இந்த சரீரம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே ஏற்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை கொண்டு இந்த வாக்கை கொண்டு யார் யார் வீட்டு வாசல்லையோ போய் நின்றுண்டு தேகின்னு கேட்டுண்டு இப்படி எல்லாம் பண்றது இருந்துருக்கேன், இது எவ்வளவு இழுக்கானதுன்றத சொல்லி சொன்ன மாதர் பாரதி மஞ்ச மானுஷபட்டூனு ஹேதேக லப்தைரளம் லுப்தத்வார துராசிகா பரிபவைஹி தோஷஞ்சுஷேதா மனஹ வாசஸ்ரீமணி ரங்கதாமணி மகானந்தோன்னமத் பூமணி சுவாமின்யாத்மனி வெங்கடேஸ்வர கவேஹே ஸ்வேனாத்மிதோயம் பரான்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ரங்கநாதன் இடத்துல தன்னுடைய பொறுப்பு முற்றத்தையும் சமர்ப்பிச்சுட்டேன். இதை நம்ம 26வது ஸ்லோகத்துல நாம இதுக்கு முன்ன பார்த்தோம். இன்னைக்கு 27வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா ரங்கேஸ்வர தத்பதே நித்யம் கிங்கரவாணி, இதையும் நாம ஏற்கனவே பார்த்ததுதான். நித்யம் கிங்கரவாண்யகம் நது புனக குர்யாம் கதர்யாஸ்ரயாம் மீலச்சுழி மெல்லித பிரணி முகுர் தத்தாவமானாட்சரே கஸ்ய சிதாட்யகஸ்ய வதனே பிக்ஷா விலக்ஷாம் த்ருஷாம். ஒருத்தன் இடத்துல போய் யாசிக்க போனோம்னாக்க அவன் பார்ப்பான், மேல சட்டுட்டி உள்ள நினைச்சே கண்ணை மூடிக்கிறான். அந்த கண்ணை மண்டு இவன் வந்து தொலைச்சுட்டான் பாடுறான் அப்படின்னு பாக்குறது. ஐயோ இவன் வந்துட்டான்னு பொருவ நெருப்புனாலையும் ஒரு தத்தா ஒரு அவமான அக்ஷரங்கள் வார்த்தைகளோ நம்ம அவமதிக்கக்கூடிய அர்த்தங்கள் தான் பண்ணு இந்த மாதிரி இருந்திருக்கிற ஒரு ஒரு செல்வந்தன்னு பேர் இருந்துருக்கிற ஒரு ஒரு பதர் மாதிரி இருக்கும் அவ முகத்துல. இனிமேல் என்னுடைய அவளை போய் யாசிக்கிறதுன்றது இருந்துருக்கு, அதனால எனக்கு ஒரு வெக்கமா இருந்துருக்கு. நீ நான் எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு காத்துருக்கேன். தாஸ்யம் லாஸ்யபதானுமத்திய மனசா ரங்கேஸ்வர தொற்பதே. அப்பா உன்னிடத்துல ஒரு கைக்கரியம் தாசி விருத்தி பண்றதுன்றதுக்கு இருக்க அதை குதிச்சுண்டு குதிச்சுட்டு நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நானு நித்யம் கிங்கரவாண்யகம், நான் எப்பவும் உனக்கு அடிமையாக இருந்துட்டு உனக்கு கைக்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லி சொன்னார். இது வரைக்கும் ஸ்வையே காஞ்சலி கிங்கரே தனுதாம் நிர்வியாஜ சர்வம் சகே கல்யாணாத்மனி ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே சுவாமின் பாஹிதயஸ்வதேஹி குசலின்னே ஜீவ பிரபோ பாவயேதீம் ஆலாபான் அவலேபிதும் ஜிஹ்வேதி ஜிஹ்வாஹ மம. அற்புதமான ஒரு ஸ்லோகம், 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல இருந்தா இன்னி அர்த்தம் சொல்ல வேண்டியது. தொய் ஏகாஞ்சலி கிங்கரே தனுபிருதாம் நிர்வியாஜ சர்வம் சகே என்பதாக சொல்லி சொல்றார். அந்த ரங்கநாதனை சொல்லச்சே கமலாகாந்தா முகுந்த கமலாகாந்தே முகுந்தே ஸ்திதேன்னு சொல்லி சொன்னார். ஹே ரங்கநாதா, கமலாகாந்தேன்னா எல்லா லோகத்துக்கும் மாதாவாக இருந்திருக்கிற லக்ஷ்மி அவளுக்கு பிரியமானவனாக இருந்திருக்கன்னு அர்த்தம். அவர் கல்யாணாத்மனி ரங்கநாத் கல்யாணாத்மனின்னு சொல்லச்சு கல்யாண ஸ்வரூபமாக ஞானானந்த ஸ்வரூபமாக இருந்திருக்கவர். அந்த முக்தியும் முகுந்தன்னு சொல்லி மூணு சப்தம் சொல்லியிருக்கு. அந்த முகுந்தன்னு சொல்றதுனால மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறவர். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான். இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இப்ப தாயாரோட கூட இருந்துட்டு இருக்க, பொய் ஏகாஞ்சலி கிங்கரேன்னு சொல்ற அந்த ரங்கநாதனை குறிச்சு ஒரே ஒரு முறை கை கூப்பிட்டா போருமா? கை கூப்பிட்டாக்க
मुझे पनीर अच्छे कई कूपना अपिनाले नाम दासन पेरमा नमक दासन आरेरा अद्लो स्वार्थ विषय उनको ना पड़े अब अट्ठावान अमाल नाम शरणागति पड़िटनाक पेरमा नमुक पड़े इंडवा मत पेरमा शरणागति पड़ा शरणागति पड़ा तूदान तूद तेर ओटनुमानु तेर ओटवे तूद तेर ओटर पड़े आगे अब रंगनाथन नम्बला रक्षिक्रे नाम एनुलि करे तनुभृतां निर्व्याज सर्वं सहे निर्व्याज सर्वं सहे इन वार्ते इमा अंजलि पड़िटा कई कूपिटना नमक एल अनुग्रह पड़े सिद्धमा अंदेहम आना नाम पुटेल मनिकणमे अन्निकरा निर्व्याज सर्वं सहे और कारणमुम इलामल नाम पड़ दोष मे मन्चिड़े कारण और कारण नम्मल्ड वेर और एदिर्पार्प एदुवुम इल्लामल नम्मल्डे दोषंगल एल्लावत्रयुम अवर मन्निच्चिडुवेर्नु अर्थम इरुक्कु अप्पडिप्पट्ट रंगनाथन नम्म एदिर इरुन्निरुक्कु अप्प रंगनाथन वंदु कमलाकांतनाग इरुक्क पेरिय प्राट्टिक्कु इनियनाग इरुन्निरुक्कु पेरिय प्राट्टियार एल्ला मंगलत्तुक्कुम कारणमाग इरुन्निरुक्कु मंगलत्तुक्कुम इरुप्पिडमाग इरुक्कुरवर पेरिय प्राट्टि அந்த பெரிய பிராட்டி கி இனியனாக இருக்கேன்னு சொல்லி சொன்னாக்க அந்த பெரிய பிராட்டி என்ன சொல்றாரோ சொல்றது மொத்தத்தையும் இவர் கேக்குறவராக இருந்திருக்கவர்னு அர்த்தம் அதுக்கு அப்போ அந்த பெரிய பிராட்டி சொல்ற வார்த்தைக்கு அதாவது தட்டாத அந்த புருஷகாரத்தை தட்டாதவராக இருந்திருக்கு அவளும் சொல்லி சொல்றா பெரிய பிராட்டியும் கூட कस्मैचित् अंजलि भरे वहतं वितीर्यन् ऐश्वर्यम् अक्षरगतिं परमं पदं वान्नु सोल्लिट्टु ऐश्वर्यमो कैवल्यमो परम पदमो एदुवोनुमो यारो ओत्तं वंदु अंद वडक वासलाल पोय अंद रंगनायकि तायार कई कूपिट्टाक एन्नवाना कोडुक्करेन्नु सोल्लि सोल्राडाम् अप्पेर्पट्टवळाग इरुं गुणत्तोड इरुन्निरुक्करवो अवळुक्कु रोम्ब प्रीति पात्रमाग इरुन्निरुक्करवर पेरुमाळ् अप्पडिना अव एन्न सोल्रारो सोल्रदु तट्ट माट्टेन् அப்ப பெருமாளும் நம்ம விஷயத்துல ஒரு கை கூப்பினா போறோம் நாம என்ன பண்ணணும்னு சொல்றோமோ எது கேக்குறோமோ அதெல்லாம் பண்றதுக்கு அவர் சித்தமாக இருந்திருக்கு நம்மளுடைய தோஷத்தையும் ஒரே நிமிஷத்துல போக்கடிச்சிடுறவராக இருக்கிறவர் அவர் என்ன நான் இவ்வளவு பாபம் பண்ணிருக்கேனே இவ்வளவு பாபம் பண்ணிட்டு நான் எப்படி அவர் எதிர போய் இருந்துட்டு மோட்சம் போகணும்னு நான் எப்படி கேக்குறதுன்னு எல்லாருக்குமே ஒரு லெஜ்ஜ வரும் இல்லையோ அப்படி வரச்சே அதுக்கும் நீ வந்து தயங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சன்னிவேசத்திலையும் உனக்கு பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னுடைய தோஷங்களை எதையும் பார்க்க மாட்டேர் அவர் எல்லாத்தையும் பொறுத்துன்றுவேர்ன்னு அர்த்தம் கிங்கரே தனுதாம் நிர்வியாஜ சர்வம் சகே கல்யாணாத்மநிரங்கநாத கமலாகாந்தே முகுந்தே ஸ்திதே இப்படிப்பட்ட ஞானானந்த ஸ்வரூபனாக இருந்திருக்கிற ரங்கநாதன்
நமக்காக இருந்திருக்கான். அப்படி இருக்கச்சே சுவாமின் பாஹிதய ஸ்வதேஹி குசலின்னு ஜீவ பிரபோ பாவயேதி ஆலாபான் அவலே பிஷு பிரலபிதும் ஜிக்ரேதி ஜிஹ்வாமமா. யாருண்டேனா ஒருத்தன் ஒரு பெரிய மனுஷன்னு ஒருத்தன் பேர் வச்சுருக்கான், அவன்கிட்ட நாம போறோம். அவன்கிட்ட போகச்சே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்கிட்ட நாம போச்சே சுவாமி பங்காளி இருக்குதா அடியேன் அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். அப்ப சுவாமி பங்காளி இருக்கா அப்படின்னு சொன்னாக்க அப்படின்னு என்ன பண்ண உனக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒன்றும் சரியா வார்த்தையே சொல்ல மாட்டான். சுவாமின் பாஹி, நான் ரொம்ப சிரமப்படுறேன், நீர் தான் எனக்கு ரட்சிக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட போய் சொன்னாக்க நான் என்ன சுவாமி பண்ண முடியும் அப்படின்னு மூஞ்ச திருப்பிண்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒரு கருணையை காண்பிக்கணும் நீர் தயஸ்வ அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப தயஸ்வன்னு சொல்லி கேட்டவனாக்க இது என்ன, நான் என்ன இதுவா வச்சுருக்கேன், இப்ப எல்லாம் சொல்றாங்க ஏடிஎம் மிஷின் இது போட்டா கொடுக்கறதுன்னு சொல்ற மாதிரி அவ வந்து நான் என்ன பண்ணுவேன்னு அவ திருப்பி சொல்லுவா. அதுக்கப்புறமா அவ உள்ள போகச்சையே சொல்றது, சுவாமி பங்காளி இருக்குதா அப்படின்னா பங்காளி இருக்கான்றதுக்கு அர்த்தம் கூட அவளுக்கு தெரியாது. ஆனா அவளை பார்த்து நாம சொல்றது சௌக்கியமா இருக்கிறா, என்ன சமாச்சாரம், உங்க ஆற்றுல பசங்க சௌக்கியமா, தேவிகள்லாம் சௌக்கியமா இருக்காளா, எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்படி கேட்டோம்னாக்கா அதுக்கு எதுக்குமே அவர் சரியா பதில் சொல்ல போறது இல்லை, அவனை பார்த்து சொல்றது. அப்போ ஜீவ பிரபோ அப்படின்னு, ஹே பிரபோ ஜீவ தீர்காயுஷ்மான் பவான்னு ஆசீர்வாதம் பண்றதுன்னு சொல்லி சொல்றது. அது மாத்திரம் இல்ல, பாவைய இப்ப நீர் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன யாரோ வேற மனுஷனா நினைக்க வேண்டாம், என்ன உண்மை சேர்ந்தவனாகவே நீர் நினைச்சுக்கோ அப்படி நினைச்சுண்டு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாம் அவன்கிட்ட போய் கெஞ்சறோம். நம்ப இப்படி ரங்கநாதன் நமக்காக ஒரு கை கோப்பிட்டாக்க, அவனிடத்துல மரசமர்ப்பணம் பண்ணிட்டோம்னாக்க, நாம என்ன ஓணுமானோ என்ன கேட்கிறோமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சித்தமா ரங்கநாதன் இருக்கச்சே. யார் யாரோ ஒருத்தங்கிட்ட போய் சுவாமி நீர் பாங்கா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீர் தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவன்கிட்ட போகணுமா, சுவாமின் பாஹி தயஸ்வ தேஹி குசலின்னு அப்படின்னு, இப்ப நீர் தான் ரட்சிக்கணும், நீர் தான் வந்து ரொம்ப எனக்கு கிருப பண்ணணும், தயையோட இருக்கணும் அப்படின்னு எல்லாம் தேகி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறதுன்ற வார்த்தை இருக்கேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு வெக்கப்படுறேன் நானு. ஜிக்ரேதி ஜிஹ்வாமமா, நம்ம ஜிஹ்வா என்னுடைய நாக்கா இருக்கு, நாக்கானது அலாபான் அவலே பிஷு, அவலே பிஷு அப்படின்னு சொல்லி சொல்ற அலாபான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இவா விஷயத்துல, அதாவது கர்வத்தோட இருந்தன் இருக்கவா விஷயத்துல, சாதாரண மனுஷரிடத்துல போய் கர்வம் கொண்ட ஒரு மனுஷனிடத்துல போய் இந்த வார்த்தையை சொல்றதுன்றது இருக்கேன், இது எனக்கு என் நாக்குக்கு வெட்கம் அடைகிறது இந்த வார்த்தையை சொல்றதுனால அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப அந்த காலத்துல காரைக்குடியில இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்லாம் ரொம்ப தனிக்காளா இருப்பாளாம், பணக்காரெல்லாம் இருக்குச்சு. அவர்கிட்ட போய் என்ன பண்ணாரு, அவங்க பாவம் நம்மளோட அவர் என்ன பண்ண, வேஷ்டி ஒரே ஒரு வேஷ்டி தான் இருக்கு, ஒரு வேஷ்டியோ ரெண்டு வேஷ்டியோ தான் இருந்துருக்கு. அந்த வேஷ்டிய அந்த ஒரு வேஷ்டியும் கிழிஞ்சு போயிடுச்சு, கிழிஞ்சு போன வேஷ்டிய தைக்கக்கூடாது, அந்த வேஷ்டியை தைச்சு உடுத்திக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. தைச்ச துணிய வாகையில் தான் பெரியவாள்லாம் சொக்கா போட்டுக்க மாட்டார், தைச்ச மேலுத்திரியும் மேலுது கீழது ரெண்டு வச்சுக்கலாம், ஆனால் தைச்ச துணியை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையில் அந்த துணி கிழிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுப்பா, முடிச்சு போட்டு அந்த கீழ்ச்சல் தெரியாத பார்த்துப்பா. இவர் முடிச்சு போட்டுட்டு கீழ்ச்சலோட கீழ வேஷ்டியோட அந்த செட்டியார்கிட்ட போறேறோம். போயிட்டு இது ராமாயணம் சேவிச்சுட்டு, இந்த ராமாயணம் சேவிச்சது இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணின அக்ஷத்தை இது, இந்த பட்டாபிஷேகம் பண்ணின அக்ஷத்தைய நீங்கள் எல்லாம் சேர்த்துனேன் தலையில் சேர்த்துனேன்னாக்க உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு அவர் போய் அந்த செட்டியாரை பார்த்து சொல்லி சொன்னாரான். அப்போ அந்த செட்டியார் சொன்னாராம், சுவாமி நீர் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம்,
நான் அந்த அச்சத்தையை போட்டுக்கிறேன், எனக்கு மேல மேல செல்வம் வரட்டும், எல்லாம் சந்தோஷம். ஆனா நீர் இவ்வளவு தரித்திரமா இருந்துட்டு இருக்காரு, உம்ம தன்னையும் இந்த அச்சத்தையை கொஞ்சம் போட்டுட்டேன்னாக்கா நீர் பணக்காரன் ஆகலாமல்லையோ, இப்படி சொல்றாரு அப்படின்னு அந்த செட்டியார் சொன்னாராம். அதாவது அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, இவர் சொல்றதுல பரிகாசம் அங்கீகாரம் பண்றாரா இல்லையான்றதுல அதுலயே ஒரு சந்தேகம். இந்த ராமாயணம் ஸ்லோகத்தை வாசிச்சு வரது வரதுனால வந்த ஒரு இது க்ஷேமகரம் இந்த அக்ஷத்தை அப்படின்றத அங்கீகாரம் பண்றாரா இல்லையா அந்த செட்டியார் அப்படின்றது அதுவே ஒரு சந்தேகம். எனக்கு க்ஷேமம் வரணும்னு நீ ஆசைப்படுறியான, உனக்கே க்ஷேமத்தை உண்டு பண்ணிக்கோன்னு சொல்லி என்னெண்ட என்னத்துக்கு நீ வரேன்னு சொல்ற மாதிரி இது ஒரு அர்த்தம். இப்படி எத்தனையோ அர்த்தங்கள் அதெல்லாம் இருக்கு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இது சந்தோஷமா யாரா நினைப்பாளா, கூனி குறுகி போயிடுவா. அதே மாதிரிதான் நாம ஒருத்தன்கிட்ட போய் சுவாமி சௌக்கியமா நீர் தான் ரட்சிக்கணும், நீர் தான் கருணை காட்டணும்னு சொல்றதுன்ற வரைச்சே அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நாக்கு எழும்ப மாட்டேன்றது ஜிஹ்ரேதி ஜிஹ்வா மமான்னு சொல்ற. அதோட வேற வழியே இல்லை, நம்மளை நமக்கு ரட்சிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னாக்கா சரி, அப்போ அவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அவன்கிட்ட போகணும். ஆனா ஒரே ஒரு வாட்டி கை கூப்பிட்டா போருமா, நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்றதுக்கு சித்தமா அந்த ரங்கநாதன் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இடத்துல என்னத்துக்காக போறதுன்றதுதான் சொல்ற. ஞ்சலி கிங்கரே தனு பிரதான் நிர்வியாஜ சர்வம் சகே கல்யாணாத்மனி ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே சுவாமின் பாஹிதயஸ்மதேஹி குசலின்னே ஜீவ பிரபோ பாவயேதி ஆலாபான் அவலே பிஷு பிரலபிதும் ஜிக்ரேதி ஜிஹ்வா மம. பெருமாள் சில பேரை வந்து யாசிக்காமல் அந்த சம்சாரத்தை நடத்தும்படியாக பண்ற சில பேருக்கு அவளுடைய கர்மானுகுணமாக, சில பேருக்கு என்ன ஏற்படுறதுன்னா தர்ம காரியம் பண்றதா இருந்தா கூட அந்த தர்ம காரியத்துக்கு யாச்சிச்சு பண்ண வேண்டியிருக்கு. அந்த யாச்சிக்கிறதுன்றது இருக்க எவ்வளவு கஷ்டமான காரியம்ன்றது யாச்சிக்கிறவாளுக்கு தான் தெரியும். அடிப்பதம் அகிரேவ ஜானாதி திறமையான சொல்லின்னு இருக்க முடியாது. எத்தனையோ பேர் தர்ம காரியங்கள்லாம் பண்றா, அந்த தர்ம காரியங்கள் பண்ணச்சே ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாளோ அதெல்லாம் கேட்டுண்டு சில பேர் சுமுகமா சொல்லுவா, நீ நல்ல காரியம் பண்றேன் அதனுடைய என்னுடைய பாகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சுமுகமா கொடுக்குறவா சில பேர் இருக்கா, சில பேர் என்ன பண்ணுவா சுவாமி உங்களுக்கு வேற வேலை இல்லையா எப்ப பார்த்தாலும் வந்து நிக்கிறேன்னு, நான் எனக்கு எங்காத்துக்கா நான் வாங்கி போறதுக்கா நான் ரூபாய் கேட்க போறேன் இல்ல. அப்படி இருந்தா கூட தர்ம காரியத்துக்கு கேட்கச்சே கூட இவாளை அவமானப்படுத்துற வார்த்தைகள்லாம் அவ சொல்லுவா. இப்படி இந்த யாச்சிக்கிறதுன்றது காட்டிலும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வேற எதுவுமே லோகத்துல கிடையாது. அததான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பெருமாளுடைய சங்கல்பம் இருந்ததுன்னா அது நல்லது நடக்க போறது. இப்படி ஒரு செருக்கு கர்வத்தோட இருக்கிறவன் வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டோ இல்ல அவனை பார்த்து நாம இப்படி எல்லாம் கேட்டு பண்றதுன்றது இருக்க, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல தர்ம காரியம் பண்ணச்சே லோகத்துல வந்து அதுல எத்தனையோ பேர் எவ்வளவு விதமா சொல்லுவா, இவன் என்ன அப்படியே தர்ம காரியத்தை அப்படியே இதுவா பண்ணிட்டானான்னா தனக்கு ஒரு பெருமை வரணுன்றதுக்காக பண்ணிருக்கான், இல்ல இந்த தர்ம காரியம்ன்ற பேர் வச்சு யாச்சனை பண்ணி அவன் பழைக்கிறான், இப்படி எல்லாம் பல விதமா சொல்லி சொல்லுவா. இது வந்து இன்னும் கேட்டா ஒரு வார்த்தை மேலேயே சொல்லுவா, தேனடை அழிச்சவன் கைய நக்காதையா விடுவான், ஆகையால இவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் தன்னத்தெல்லாம் வாயில வந்துதான் சொல்லி சொல்லுவா. அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிறதுன்னு வரைச்சே அந்த யாசிக்கிறவாளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படுன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அது நமக்காக யாசிக்காட்டா கூட தர்ம காரியத்துக்காக யாசிக்க செய்ய கூட அந்த யாசிக்கிறவாளுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்றதுதான்
இந்த இடத்துல சுவாமி தேசிக்குன்னு தெரியப்படுத்துற ஆகையால நமக்காக ரங்கநாதன் காத்துட்டு இருக்காரு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன்னு சொல்லி சொல்றேன் அது தேசிகனுக்கு அவர் என்ன வேணுமோ அதை பண்ணுவேன் நமக்கு ரங்கநாதன் இடத்துல அவ்வளவு விசுவாசம் இல்லை ரங்கநாதன் பண்ணுவேன்ற விசுவாசம் இல்லாததுனாலதான் நான் யார் யாருடையோ போய் யாச்சிக்கிறோம் நாம இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா யாச்சிக்கிறதுன்றது இருக்க அது மாதிரி ஒரு கொடூரமா கொடுமையான விஷயம் வேற எதுவுமே கிடையாது அது வந்து அந்த யாச்சிக்கிறதுக்கு நாக்கு எழும்பாது அதுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற சர்வம் சஹே கல்யாணாத்மனி ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே சுவாமின் பாஹிதய ஸ்வதேஹி குசலின்னே ஜீவ பிரபோ பாவயேதி ஆலாபானவலே பிஷு பிரளபிதும் ஜிக்ரேதி ஜிக்வாஹ மம வைசதி ரங்கதுரிங்க சரணாகத காமதுகே நிருபதிக பிரவாஹ கருணா பரிணாஹவதி பரிமித தேச கால ஃபலதானே ஃபலதா கிருதிகானே கதமதிகுர்மஹே விதி சிவ பிரமுகான் நமுகானே இப்போ இதுவரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய செருக்கு பிடித்த கர்வம் பிடித்த பணக்காரர்கள் விஷயத்துல நம்ம நேர பிரார்த்தனை பண்றதுக்கு நம்மளுடைய நாக்கு கூசறதுன்றத சொல்லி சொன்ன இல்ல தேவதாந்திரங்கள் இடத்துல போனா அவெல்லாம் நம்ம விரும்புற பலன் தான் அவன் கொடுப்பாள் இல்லையோ இன்னும் கேட்டா சீக்கிரமாக வேற அவ கொடுப்பாள் இல்லையோ அவள்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொன்ன பொய் சதி சங்கபுரிய சரணாகத காமதுகே அப்பா ரங்கபுரியா அந்த திருவரங்கத்துல இருக்கிறவனே திருவரங்கத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற ரங்கத்துக்கு தலைவனாக இருந்திருக்கிறவனேன்னு அர்த்தம் அப்படி இருந்திருக்கிற நீ இருக்கச்சே நிரவதிக பிரவாக கருணா பரிணாகவதி சில பேருக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் நிறைய இருக்கும் ஆனா கருணை இருக்காது கருணை இல்லாத ஒரு இடத்துல இருந்திருக்கிற ஐஸ்வர்யம்ன்றது பிரயோஜனம் இல்லாத போயிடும் அப்போ அவனிடத்துல என்ன இருந்து என்ன பிரயோஜனம் ஒண்ணும் இல்லையே ஆனா பெருமாள் இடத்துல கருணா பரிவாகம்னு சொல்லி சொல்ற பிரவாகம் நிரவதிக பிரவாகம் அந்த கருணையினுடைய ஒரு பிரவாகம் இருந்திருக்க அது இவ்வளவு அவ்வளவுன்னு எல்லையற்றதாக இருந்திருக்கு கருணா பரிணாகவதி என்ன சொல்லி சொல்ற அப்படிப்பட்ட கருணையினால நிறைந்தவராக இருக்கவர் ரங்கநாதன் இப்ப இந்த கருணை கருணை அப்படின்னாக்க பரதுக்க நிராகரண இச்சா பிறருக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்துனாக்க அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துருக்க அந்த எண்ணம் தான் கருணை அவாளிடத்திலிருந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிறருடைய துக்கத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்க அதுக்கு கருணைன்னு பேரு இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா ரங்கநாதன் இருக்கு ரங்கநாதன் சாமான்யமானவர் இல்ல எல்லையற்ற கருணையோட இருந்திருக்கிறவர் அவர் அதே மாதிரி சரணாகத காமதுக்கே அந்த ரங்கநாதன் இடத்துல ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க அவ என்னென்ன விரும்புறாளோ விரும்புறதெல்லாம் கொடுக்கிறவராக அவர் இருந்துருக்கு அப்படிலாம் இருந்துருக்கச்சே பரிமித தேச கால பலதானு பலதா கிருதி காமரு இப்போ மீதி தேவதைகள்லாம் கூட பலத்தை கொடுக்கிறவர்களாக இருந்திருக்க அவளுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க பரிமித தேச கால பலதான்னு சொல்லி சொல்லுவார் அவ இருக்கிறதே
ஒரு குறிப்பிட்ட தேசத்துல குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவ இருக்கிறவாளாக இருந்திருக்கான். அங்க இருந்துட்டு பலத்தை கொடுக்கிறவாறு, அதாவது இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்திலையும் குறிப்பிட்ட காலத்திலையும் மாத்திரம் அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற பலத்தை அவர்களால கொடுக்க முடியும். பலதான் கிருத்திகான்னு பாக்கிறதுக்கு அவள்லாம் நல்ல பலனை கொடுப்பா மாதிரி தோணும். ஆனா உண்மையில நல்ல பலனை கொடுக்கிறவ பெருமாள் ஒத்தரதான், சாட்சாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் ஒத்தரதான், மோட்டரூபமான பலத்தை கொடுக்கிறவ. வேற யாரும் அந்த பலத்தை கொடுக்க முடியாது, வேற யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்படி இருக்கச்சே அவர் வந்து நமக்கு பலன் கொடுக்கறதுக்காக காத்துருக்கு, கருணை உள்ளம் படைத்தவராக அந்த ரங்கநாதன் நமக்காக இருந்துருக்கு. யாரெல்லாம் இப்ப இவாளெல்லாம் ஏதோ ஒரு பலத்தை தான் கொடுக்கும். ஆரோக்கியம் பாஸ்கராதி சேது ஐஸ்வர்யம் து ஹுதாசனாத்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால சூரியனால ஆரோக்கியத்தை தான் கொடுக்க முடியும், ஐஸ்வர்யத்தை தான் அக்னி பகவான் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலத்தை தான் கொடுக்க முடியும். ஆனா இவர் வந்து காமதேனு மாதிரி எல்லா பலத்தையும் கொடுக்குற, ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யம் கொடுக்குறேன், கைவல்யம் வேணும்னா கைவல்யம் கொடுக்குறேன், மோட்சம் வேணும்னா மோட்சமும் கொடுக்கறது, எல்லா பலத்தையும் கொடுக்கறதுக்கு சக்தி உடையவராக இருந்திருக்கு. சக்தி உடையறதோட மாத்திரமில்ல, கேட்டா கேட்டது மொத்தத்தையும் காமதேனு மாதிரி அவர் கொடுக்குறவராகவும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ரங்கநாதன் இருக்கச்சே பரிமித பலம் ஏதோ ஒவ்வொரு பலத்தை தான் கொடுக்கக்கூடியவளாகவும் இருந்திருக்கிற பலதான் கிருத்திகான். ஒரு வேஷம் தானே தவிர இவ பலம் கொடுக்குற மாதிரி ஒரு வேஷம் தான் போட்டுருக்காளே தவிர உண்மையில இவ பலத்தை கொடுக்குறவன் இல்லை. ஏன்னா இவ்வாளுக்கும் அந்த சக்தியை பெருமாள் தான் கொடுத்திருக்காரே தவிர இவாளுக்கா சுதந்திரமாக அந்த பலத்தை கொடுக்குற சக்தி கிடையாது. ஆகையால விதிஜிவ பிரமுகான்னு கதம் அதிகுர்மகே, நீ இருக்கச்சே பிரம்மாவையோ சிவனையோ மீதி தேவதாந்திரங்களை நான் எப்படி போய் அவனிடத்துல ஒரு கேப்பனா அவனிடத்துல யார் இடத்துலையும் நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். அதாவது எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவன் தேவதாந்திரத்திலிருந்து போக மாட்டா. தேவதாந்திர அதாவது பெருமாள் நமக்காக சரணாகத ரட்சணத்துக்காக பெருமாள் இருந்திருக்கச்சு, இவரை விட்டுட்டு பெருமாளை விட்டுட்டு மீதி சாதாரண மனுஷர்களிடத்துல அவனை பார்த்து சுவாமி தேகி தயஸ்வ குசலம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்கறதுன்றது இருக்க, அப்படி கேட்கறதுக்கு நாக்குக்கு நாக்கு எழும்பலைன்னு சொல்லி சொன்னேன். அவளிடத்துல இல்லாம போட்டோம் தேவதாந்திரத்தையான கேட்போமே அப்படின்னு சொன்னாக்க அவளால எல்லா பலத்தையும் கொடுக்க முடியாது. ஒண்ணு அவள்லாம் பலத்தை கொடுக்கறதாக ஒரு தோற்றம் தானே தவிர வசுகத்தில அவளால பலத்தை எல்லா பல நாம் விரும்புகிற பலம் எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது. நமக்காக கொடுக்கறதுக்கு ரங்கநாதனே காத்துருக்கு, கருணை உள்ளம் படைத்தவராக இருந்திருக்கு, அவர் சரணாகத காம துக்காக இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே நான் கண்டிப்பா இப்படிப்பட்ட தேவதாந்திரங்களை ஒரு பொழுதும் அடைய மாட்டேன் என்று பிரதிஜை பண்ற இந்த ஸ்லோகம் மூலமாக ங்கதுரிங்கரணாகதகாமதுகே நிருபதிக பிரவாஹ கருணா பரிணாஹவதீ பரிமித தேசகால பலதான் பலதா கிருதிகானே கதமதிகுர்மஹே விதிசிவ பிரமுகான் நமுகானே. இப்படி இந்த ஞாத விம்சத்தில் அடுத்த ஸ்லோகம், இது 29வது ஸ்லோகம், 30வது ஸ்லோகத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓமித்யப்யுபகம்ய ரங்க நிருபதே நன்யோசிதாம் சேஷதாம் ஸ்வாதந்த்ர்யாதிமயீம் அபோக்ய மஹதீம் ஆத்யாம் அவித்யாஸ்திதிம் நித்யாசங்க்ய விசீம பூதி குணயோ யாயாமநாயாசதாம் சேவா சம்பதமிந்திரேஷயுமயோ ஐகாந்திகாத்யந்திகம்.
கட்டாட்சரத்துல ஒவ்வொரு பதத்துலயும் வரைச்சே ஒவ்வொரு விஷயம் சொல்லப்படுகிறது. பிரணவத்தினால ஆய் ஏவ மகான்னு சொல்லி எம்பெருமானுக்கே சேகபோத்தனாக இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்கப்புறமா நாராயண நம சப்தத்தினால அகம் நமமா அப்படின்னு சொல்றதுனால நானும் எனக்கு ஒருத்தே நல்லேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பெருமாளுடைய பாரதந்தியம். ஆகையால நம்ம அந்த பாரதந்திரியத்தையும் சொல்லி சொல்றது. நாராயண பதத்தினால சொல்லக்கூடியதான கைங்கரியத்தை சொல்லி சொல்ற. இப்படி மூணு விதமாக நாராயணன் எம்பெருமானின் பொருட்டு உண்டான கைங்கரிய பிரார்த்தனை என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த ஸ்லோகத்தினால என்ன சொல்ல போறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த திருமந்திரத்துல சொல்லியிருக்க பிரகாரம் மூன்று பதங்களிலேயும் இருக்கக்கூடிய தமது நிஷ்ட அத பூர்ணமாக இருக்குன்றத சொல்லி சொல்ற. ஹே ரங்கன்றபதே இந்திரேச அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்திரான்றது பிராட்டிக்கு திருநாமம், மகாலட்சுமியினுடைய திருநாமம். பெரிய பிராட்டிக்கு நாயகனாக இருந்திருக்கிறவனே திருவரங்கத்தரசனைன்னு அர்த்த ரங்கன்றபதேன்னு சொல்ல. அனன்யோசிதாம் சேஷதாம் ஓமித்யபிபகம்ய. அதாவது சேஷத்துவத்தை சொல்லி சொல்றது பிரணவர். அனன்யோசிதாம் சேஷதாம்னு சொல்லி சொல்ற. அங்க அயோக வியோச்சேதம் அந்யோக வியோச்சேதம்னு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லி சொல்றோம். பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே. இப்போ நாம எல்லாருமே எல்லா சமயத்திலையும் எம்பெருமானுக்கு சேஷமாகவே இருக்கும் அப்படின்றது ஒண்ணு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை தவிர வேற யாருக்கும் சேஷமாக இல்லை அப்படின்றது இன்னொரு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆகையால இந்த இடத்துல ஏத்தண்டு அபியுபகம் இதை ஏத்தண்டு, அதாவது எம்பெருமானுக்கு சேஷபூதனாக இருக்கும், எம்பெருமான் ஒத்தனுக்கே சேஷபூதமாக இருக்கும் அப்படின்றத ஏத்தண்டு, சுவாதந்திரியாதிமயம் ஆத்யாம். இத்தனை நாளா வரைக்கும் நாம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, நமக்கு சுவாதந்திரியம் இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். நம சப்தத்தினால அர்த்தத்தை சொல்லி சொல்ற. சுவாதந்திரியாதிமயீம் அபோக்கிய மகதீம் ஆத்யாம் அவித்யாஸ்திதீம். ஆத்யாம் அவித்யாஸ்திதீம் ரொம்ப நாளாக இருந்திருக்கிற ஒரு அவித்தியினால ஏற்படுறது அஜ்ஞான நிலை. அதாவது சுதந்திராத்ம பிரமம், சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம் இதான் இருந்திருக்கு. இந்த சுதந்திராத்ம பிரமத்தை போக்கடிக்கிறது இந்த ஆத்மா இருந்திருக்கு. இது சுதந்திரன்ற எண்ணம் இருந்திருக்கு. இது அஜ்ஞானத்தினால எத்தனையோ நாளா இருந்திருக்கு. ஆத்யாம் அவித்யா ஸ்திதிம் நித்யாசங்க விசீம பூதி குணயோ யாயாமனாயா ததா. இப்ப நமசப்தார்த்தத்தை சொல்லி சொன்னார். ரெண்டாவது சுவாதந்திரம் இல்லைன்றது. விஜயம் பூதி குணயோகோ நித்யாசங்கியம் பொது எண்ணையற்றதாக இருந்திருக்கிற எல்லையற்ற எம்பெருமானுடைய குணங்கள் செல்வம் எல்லாத்தையும் இவையோகோ ஐகாந்திகாத்தியந்திகம் இப்படி உடைய திவ்ய தம்பதிகள் உங்களுக்கு உண்டான சேவா சம்பத்து, உங்களுக்கு கைங்கரியம் பண்றதாக இருக்கிற ஒரு சம்பத்தை அனாயாசத்தா யாயாம் நான் சிரமமில்லாமல் நான் பெறுவேன். அதுதான் எனக்கு பெரிய சம்பத்தை தவிர, அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றது தான் சம்பத்தை தவிர வேற எதுவும் சம்பத்து இல்லை என்று சொல்ற. ஓமித்யபகம்ய ரங்கநிருபதே நன்யோசிதாம் சேஷதாம் சுவாதந்திரியாதிமயீம் அபோக்ய மகதீம் ஆத்யாம் அவித்யாஸ்திதிம் நித்யாசங்க விசீம பூதி குணயோ யாயாமனாயா ததஹ சேவா சம்பதமிந்திரேஷயுவயோ ஐகாந்திகாஹத்யந்திகம். இப்படி அந்த திவ்ய தம்பதிகளுக்கு சேவை பண்ணுவதாக இருந்திருக்கிற ஒரு கைங்கரியத்தை
அனாயாசமாக பெறுவோம்னு சுவாமி பிரார்த்திக்கிற மாதிரி நமக்கும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். வஸ்துதாக இந்த உபன்யாசத்துல ரெண்டு விஷயம் சொல்லி சொன்னேன். முக்கியமா ஒரு யாச்சிச்சு காரியம் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிரமம், அந்த சிரமத்தை சொல்லி சொல்றேன். அதே மாதிரி தேவதாந்தர பஜனம், அதனால வரக்கூடிய ஒரு கட்டத்தையும் சொல்லி சொல்றேன். இது ரெண்டுமே தேவையற்றதுன்றத சொல்லி நமக்கு தேவையா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த எம்பெருமானுக்கு கேண்டேஷன் பண்ணி உபசம்ஹாரம் பண்ற அந்த ரீதியில நமக்கும் அந்த புத்தி ஒருத்தர் இடத்துல போய் நின்று நீ கொடு அப்படின்னு யாச்சிச்சு ஒரு காரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றாமல் இருக்கணும். நமக்கு நம்மளால என்ன முடியதோ அந்த காரியத்தை பண்ணணும். யார் தார்மிகாளாக இருந்திருக்காளோ, மனசளவுல தார்மிகாளாக இருந்திருக்காளோ, அவளு கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனா செல்வ செருக்கோட இருக்காள், கர்வத்தோட இருக்கிறவாளுக்க அவ வீட்டு வாசல்ல போய் நிக்கிற ஒரு நிலை நமக்கு வரக்கூடாதுன்றத சுவாமி தெரிவித்திருக்க. ஆகையால அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால அந்த நிலை நமக்கு எந்த சமயத்திலையும் வரக்கூடாதுன்றதையும் சுவாமி திருவடியிலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாஸ்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்கார.